ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ பார்த்த ஒரு ட்ரெண்டிங்கான செக் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணால் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக வந்துருக்கணும்பா. ஸோ இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணுறக்கும். ஸோ அதே கிளிப்பையும் அல்லது மறக்காமல் ஆளுங்களை கொடுத்து வச்சுருங்க. இப்போ வாங்க கைஸ், ஸோ அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அலைமோஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ உங்கள்கிட்ட அலைமோஸ் இல்லை, நீங்கள் வந்து கவலைப்படணும், நான் கீழே கொடுத்துருங்க லிங்கில். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். இவன் ஓப்பன் மெட்டிக்கல் பிரசன்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரேசி வந்து 9x நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுத்துங்க, சொன்னால் கொடுத்துட்டு கீழே 1080, பேமெண்ட் வந்து 30 பைஸ், பேக்ரவுண்ட் பிளாக் வந்துட்டு கீழே வந்து பாருங்கள் க்ளிக் பார்த்துட்டு இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டு கீழே பாருங்க ஒரு ப்ளஸ் ஆண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இமேஜ் அட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த இருக்குது. இப்போ இந்த இமேஜ் பாருங்கள் அட் பண்ணிட்டு, ஸோ இமேஜ் பாருங்கள் அட் பண்ணிட்டு, ஸோ இமேஜ் பாருங்கள் அந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக விட்டாகும் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணால், இமேஜை கிளிக் பண்ணி மேலே டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசர் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக போயிட்டு ஃபிட் ஆகிடும். அங்கே இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அந்த முள்ளின கிளிக் பண்ணிட்டு பால் எழுத்து விட்டினா இமேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீ எத்தனை சண்டை வீடியோ மேக் பண்ணலாம் அவ்வளோ வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து கட் பண்ண விட்டுருங்க. நான் சொல்லி கொடுக்கலாம் ஒரு 7 சண்டை வச்சுக்கிறேன். 30 சண்டை வீடியோ மேக் பண்ண போகலாம். ஸோ 30 சண்டை வச்சுட்டு நீங்கள் கட் பண்ண விட்டுருங்க. லாஸ்ட் கொடுத்தா வந்து கட் ஆடணும்பா. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாக இருந்திருக்கும். அது எப்படி பண்ணுறேன்னா, இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போய் டேட் பண்ணிட்டு இதில் வந்து பாருங்கள் மோட் ட்ராம்ஸ் விட்டு பல் சைஸ் இருக்கும் அந்த மட்டும் ஆட் பண்ணிட்டு, ஸோ உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்து ஸ்டாண்டரிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு, ஸோ ஃபஸ்ட்டில் பிரிக்கின்ஸ் இருக்கும் அந்த வேலையை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7.30 வச்சுங்க. 7.30 ஸ்டிங்க கிளிக் பண்ணி ஃபுல்லாக அழுத்துற ஒன்றுக்கு. அடுத்து பாருங்கள் க்ரோ கிளிக் பண்ணிட்டு 1.03, ஓகேவா, 1.03 வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கணும். ஸோ பாருங்கள் இப்போ உங்களுக்கு இமேஜ் வந்து பீட்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போய் டேட் பண்ணிட்டு திரும்பவும் மோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஹோஸ்டேட் இருக்கும். ஸோ அந்த மட்டும் அட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு ஸோ ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆங்கிள் வந்து ஒரு 80 டிகிரி வச்சுருங்க. 80, ஓகேவா, ஆங்கிள். ஓகே, அடுத்து ஃப்ரீக்வன்சி வந்து கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ வந்து 2 இருக்கட்டும், மேக்ரெண்டு வந்து 25 இருக்கட்டும். ஜஸ்ட் நீங்கள் இந்த 1 மணி நீங்கள் சேஞ்ச் பண்ண ஒரு ஆங்கிலம் மட்டும். ஸோ அவ்வளோதான் முடிச்சு நண்பா. இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் கரெக்டாக. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த இமேஜ் ரொம்ப வந்து எனக்கு வந்து ஸ்பீடாக இருக்கு ப்ரோ அப்படின்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போய்ட்டு ஓசிலேட்டர் போய்ட்டு, ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி விட்டு அதை நீங்கள் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 வச்சுக்கிறேன், ஏன்னா அந்த சாங் கொஞ்சம் வந்து ஸ்பீடாக தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக நான் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 2 வச்சுக்கிறேன். இல்லை எனக்கு இந்த இமேஜ் வந்து பீட்டாக ஒரு கொஞ்சம் வந்து ஸ்லோ வேணும் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் போய்ட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போக்கி வந்து 2 மட்டும் வச்சுக்கிறேன். மேக்ரோட்டில் அப்படியே இருக்கட்டும், 25. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஆயிடுச்சு, முடிஞ்சு. இப்போ அடுத்து நம்ம ஆடியோ பண்ண போகிறோம். பிரச்சனை கிளிக் பண்ணிட்டு ஆடியோ போய் நான் சாங் அட் பண்ணிடுறேன். பிரச்சனை கூட சொன்ன சாங் வந்து அட் ஆடும். ஸோ நான் அட்டானதப்பறம் வால்யூமில் போய்ட்டு நான் ஃபுல்லாக வால்யூம் கம்மி பண்ணி விட்றேன். இந்த இடத்துல உங்கள் கையை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி வால்யூமாக அந்த இமேஜ் கீழே வச்சுருக்கேன். அப்போ தான் வீடியோ வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் வந்து குயிக்காக எக்ஸ்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து ஆடியோஸை மேடை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் கொஞ்சம் வந்து டைமிங் ஆகும். ஓகேவா? ஏன்னா ஆடியோஸ் வந்து எம்பி வந்து கூட இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி எப்போ நீங்கள் எப்படி எடிட் பண்ணாலுமே ஆடியோஸ் வந்து லாஸ்ட்டில் வச்சுருங்க. ஓகேவா? இப்போ அந்த ஆடியோஸ் நான் கட் பண்ணிக்கிறேன், தேவையான நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி கொடுத்தா வந்து கட் ஆகிடும். ஓகேவா? நீங்கள் வந்து கட் பண்ண வேண்டியில் நீங்கள் வந்து அந்த ஆடியோஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வச்சு நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கணும் பாருங்கள். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் எப்படி சாங்கோட லைனை நான் டைப் பண்ணிடுறேன்பா. ஓகேவா? நான் சும்மா நம்ம டைப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா? அடுத்து நம்ம வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும். அந்தந்த ஃபாண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் நீங்கள் எவ்வளோ தரமோ அவ்வளோ கொடுத்துருங்க. டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு க்ரீன் கொடுத்துறேன். உங்களுக்கு என்ன கலர் கொடுத்துறேன் கொடுத்துட்டு கொஞ்சம் டிக்கனை கொடுத்துட்டு பண்ணிட்டு 3 ட்ராம்ஸ் அளம்பிட்டு அதை மூவ் பண்ணி கீழே வச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேவா? வச்சுட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்டரில் போயிட்டு சைடில் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அட்பாடை கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடை கிளிக் பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கொடுத்துருங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 வச்சுங்க. ஓகேவா? அவுட்லைனோட சைஸ் வந்து ஒரு 20 வச்சுங்க. அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு சோட ஆஃப்ல ஒரு கான் பண்ணி கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு போயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 60 வச்சுருங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து கிளாரிட்டி கிடைக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு ஷேடோ மாதிரி தெரியும், ஒரு ஒயிட் கலராக. ஸோ அந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம 2 மணி வந்து சேஞ்ச் பண்ணுங்க போதும். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ளே ஆகாது, ஏன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து நான் வந்து அட் பண்ணல. ஓகேவா? இப்போ எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண முதல் கிளிக் பண்ண பால ஃபுல்லாக எழுத்துட்ருங்க. டெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த டேக் ஆகும். எத்தனை சண்டை வீடியோ மேக் பண்ண போகிறீங்க, நீங்கள் அவ்வளோ வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணி விட்ருங்க. லாஸ்ட் கொடுத்தா டெக்ஸ்ட் வந்து கட் ஆகும். இப்போ தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு டெக்ஸ்ட்டில் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன்.
ஏன்னா ஃபஸ்ட்டில் இந்த இடத்த முடிஞ்சுன்னா அப்போ இந்த டெக்ஸ்டை கிளிக் பண்ணி சென்டராக இருக்கிறத கொடுத்தா கட்டாடும். அக நீங்கள் வந்து பே பண்ணி பாருங்கள். அடுத்த இந்த இடத்த முடி அனுசரிச்சு ஸ்டாப் பண்ணுங்கள். அக இந்த டெக்ஸ்ட் கிளிப் பண்ணி சென்டராக கொடுத்தா கட்டாடும். இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு அடுத்தத்தில் எந்த இடத்த முடிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் பொறுமையாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் வந்து கொஞ்சம் வந்து தெரியாமல் மாற்றி கட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த இடத்துல முடியலன்னு அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு இப்படி நீங்கள் வந்து மிட்டு போய் இழுத்தா மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க. இப்போ அடுத்து பண்ணி முடிச்சப்புறம் டெக்ஸ்ட்டை மட்டும் எடி நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், எல்லாருமே அதே லைன் தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ண நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து இந்த செகண்ட் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெஸ்ட்டில் போட்டு இந்த இடத்துல வேறு லைன் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ண மாதிரி மூணு லைன் வந்துச்சு அப்படின்னா அந்த பால் எழுத்திங்க அப்படின்னா ரெண்டு லைன் வந்துடும். இப்போ அந்த டிக்கெட்டை கொடுத்துருங்க. ஸோ அதான் நம்ம அந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணிடுங்க. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு டூ டெக்ஸ்ட் மட்டும் எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் வீடியோஸ் ரொம்ப எடிட் பண்ணி காமிச்சேனா வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போயிடும். நான் சாம்பிள் கூட டூ டெக்ஸ்ட் எடிட் பண்ணி காமிச்சு இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கிட்ட டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கும், ரொம்ப லாங்க சேடாது. வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துன்னா அந்த எஃபெக்ட் ஈஸியாக நீங்கள் வந்து இது பண்ணலாம், அது மேக் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ட்ராம்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டு பாருங்கள் சுமி இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு செவன்டி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஃப்ரீக்வன்சியோட வேலையை பாருங்கள், ஒரு 3.02 வச்சுங்க. அடுத்து ஆங்கில் ஒன்று கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கீபிரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, டெக்ஸ்டோட எண்டில் ஒன்று. ஸோ டெக்ஸ்டோட ஃபஸ்ட்டு கீபிரிமெண்ட் வச்சுட்டு வேலையை பார்த்தீங்கன்னா -10.09. ஓகேவா? -10.09 வச்சுங்க. -10.9. ஓகேவா? ஸோ இதில் வச்சுருங்க. அடுத்து செகண்ட் டைப் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து -0.1. ஓகேவா? -0.1 செகண்ட் டைப் வேலையும். அடுத்து ஆங்கிள் டூ அதே மாதிரி ரெண்டு கீபிரிமெண்ட் ஆட் பண்ணிங்க. இப்போ நம்ம மட்பண்ண இடத்துல ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணிட்டு ஸோ ஃபஸ்ட்டு கீபிரிமெண்ட் வந்துட்டு இதோட வேலையை பார்த்தீங்கன்னா வந்து +10.9 வச்சுருங்க. இது வந்து ப்ளஸ். ஓகேவா? ஸோ +10.9 ஆங்கிள் ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து -10.9 வச்சுருப்போம். இது வந்து ஆங்கிள் டூவில் வந்து +10.9. அடுத்து வந்து செகண்ட் டைப் வச்சுட்டு இதோட வேலையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து +0.1. ஓகேவா? +0.1 கரெக்டாக வச்சுருங்க. ஓகேவா? ஸோ நான் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் நம்ம வேறு எதுவுமே இல்லை, சேஞ்ச் இது பண்ணால் முடிஞ்சு. இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளர் இருக்கும். அதில் வீட்டில் பாருங்க மோசன் பிளர் இருக்கும். அதை ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு இப்போ இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் டியூன் பாருங்கள் 1 இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வேணாம். அடுத்து பாருங்கள் பொசிஷன் இருக்கும், ஸ்கேல் ஆங்கில் எல்லாமே ஆனில் இருக்கும். இதில் வந்து பொசிஷனை மட்டும் ஆனில் இருக்கணும், பாக்கி எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஸ்கேல் ஆஃப் பண்ணிடுங்க, ஆங்கில் ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 ட்ராம்ஸில் மட்டும் ஓஸ்ட் லெட்டர் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஆங்கில் பாருங்கள் 45 இருக்கட்டும். ஃப்ரீக்வன்சியை கிளிக் பண்ணிட்டு 6.10 வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷ் பண்ணிட்டே இருங்க. 6.10 வைக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து மேக்ரோடியை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் வந்து எந்த இடத்துல கீப் பண்ணுறேன் பாருங்கள். டெக்ஸ்டோட ஸ்டார்ட்டில் ஒன்று, அடுத்து தள்ளி ஒரு 0.7 செகண்ட் இல்லை 0.8 செகண்ட் வச்சுட்டு ஒரு கீப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீப் போயிருங்க. போயிட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து +3.40 வச்சுருங்க. +347. ஓகேவா? 347 வச்சுருங்க. 347. ஓகேவா? 347. ஓகேவா? அடுத்து செகண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1 வச்சுருங்க. ஓகேவா? நாங்கள் இது பண்ணிட்டேன். ஸோ வந்து மேக்ரிட் வந்து செகண்ட் இப்போ வந்து கரெக்டாக 1 வச்சுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ
47 ஓகேவா. அடுத்து வந்து 346ல் வச்சுருக்கேன் நான் 347 வச்சுக்கிட்டேன். சேனல் டெலிவரி பார்த்தீங்கன்னா 1 வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ தான் முடிஞ்சு நம்ம. இப்போ வந்து பேக் வந்து இப்போ டெக்ஸ்டர் கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு ஆட்டப்பை கொடுத்துட்டு திரும்ப மூணு ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு திரும்ப அந்த ஓஸ்ல டேபேட் அட் பண்ணுவேன். ஸோ அட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டிங் கொடுத்துருங்க. உள்ளே வந்துட்டு அந்த ஸ்டாண்டாக இருக்குது பார்க்க நம்ம அட் பண்ணலாம். அந்த ஓஸ்லெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 190 டிகிரி வச்சுருங்க. 190 டிகிரி 190 வச்சுருங்க ஓகேவா. 190 வச்சுருங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தான் இப்போ வந்து ரொம்ப இன்ஸ்டால் ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக இருக்குன்னு நண்பா. அதனால் வந்து மச்சாலும் இந்த மாதிரி வீடியோஸ் நான் வந்து டெய்லி இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் வீனோட வீடியோஸில் போய்ட்டு மேனேஜர்லாம் பாருங்கள். வீடியோ மேனேஜர் எல்லா வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ கரெக்டாக 190 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேணாம். இப்போ அந்த ஆங்கிள் வந்து இந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகிற வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக சொன்னேன் 190 கரெக்டாக வச்சுருங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஸோ அட வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 7 வச்சுக்கலாம் ஓகேவா. இங்கிலீஷ் பண்ணுங்கள். 2 தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்து ஒரு 7 வச்சுக்கோ. நீங்கள் வந்து இங்கிலீஷ் பண்ண போனால் அந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா. கரெக்டாக வந்து ஒரு 7 வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேணாம். அடுத்து மேக்ரோட்டியை கிளிக் பண்ணிட்டு 2 கீபிரேம் மூலியமாக நட் பண்ணிப்போம். அது மேலே 2 கீபிரேம் பண்ணிங்க. இந்த மாதிரி இன்றைக்கி அந்த இடத்துல வச்சுட்டு 2 கீபிரேம். இப்போ 7 டிபிள் பார்த்தீங்கன்னா வந்து 0 ஆக்கி விட்ருங்க. ஸோ 1st டிபிள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 301 வச்சுருங்க ஓகேவா. 301 ஓகேவா. 301 வச்சுருங்க நண்பா. ஓகேவா. சோலோ நம்ம முடிஞ்சு இந்த எஃபெக்ட் எல்லாமே நம்ம நட் பண்ணி முடிச்சாச்சு டெக்ஸ்ட்டுக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஓகேவா. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ஷேக்கிங் எஃபெக்ட் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 ஆட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எப்படி கொடுத்தீங்கன்னா 4 எஃபெக்ட்டும் காப்பி ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 ஆட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ் கொடுத்துருங்க. எஃபெக்ட் எல்லாம் பேசாரு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் எஃபெக்ட்டு மேக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பண்ணுறது மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டும் எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணி விட்ருங்க. வேலை ஈஸியாக முடிஞ்சிடணும்பா. இன்னொருக்கும் ப்ளே பண்ணி நம்ம சொல்ல பாருங்கள் ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட்டை தான் நட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிரச்சனை கிளிக் பண்ணி இப்போ நான் அந்த டெம்ப்ளேட்டை நட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஓகே நம்ம இப்போ நான் அது பாருங்கள் அந்த டெம்ப்ளேட்டை நட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டெம்ப்ளேட் பாருங்கள் அந்த ஸ்கில் வந்து கரெக்டாக விட்டாமல் இருக்குது. இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபீல் காம்போஸ் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் அந்த ஸ்கில் கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போயிட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன். பிளாக் வந்து ரொம்ப ஆகிடும். அகைன் அந்த வால்யூமில் போய்ட்டு அந்த வால்யூமை நீங்கள் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நண்பா. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்க பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து ப்ளே ஆகுது. ஸோ பட் பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து கிடைக்கல. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த இமேஜ் இருக்கலாம் வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து அந்த பிளண்டிங்கில் போய்ட்டு இமேஜோட அந்த பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணுங்கள். ஒரு 6-0 வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் வந்து வேறு லெவலாக இருக்கும். பேக்ரவுண்டில் ஒரு ஷேடோ மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் மேலே வந்து அந்த கலரிங் லைட் அடிக்கிறது இப்போ இப்போயும் வந்து தெளிவாக தெரியும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வேணால் நீங்கள் பண்ணிங்க ஓகேவா. இமேஜை மட்டும் ஸோ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்க. இதை மட்டும் நீங்கள் வந்து பிளண்டிங்கில் போய்ட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 6-0 வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் இப்போ அந்த இமேஜ் மேலே அடிக்கிற அந்த கலர் லைட் வந்து சூப்பராக இருக்கும். வேறு லெவலாக இருக்குது ஓகேவா. ஸோ அவ்வளோதான் நம்ம இது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் பார்க்க போகிறோம். மேலே ஏற மார்க் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்ப்ளோர் கொடுத்தா எப்படி வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும் ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மோ ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஸ்கேனர்ஸ் லிமிட் லைட்டாக மட்டும் கொஞ்சம் வந்து இது பண்ணிங்க. கொஞ்சம் மட்டும் ஜூம் பண்ணி வச்சுங்க ஓகேவா. ஏன்னா அந்த சைடில் அந்த பேக்ரவுண்ட் தெரியும். அதுக்காக நம்ம ஓகேவா. ஓகே கைஸ். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கமெண்டில் வந்து இப்போ ஐபிஎல் மேட்ச் வந்து ரொம்ப வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஃபேனுங்கிறத நீங்கள் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சிஎஸ்கே ஃபேன் தான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு ஃபேனாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபேனுங்கிறத நீங்கள் வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே கைஸ். ஸோ இதே மாதிரி உங்களை வந்து அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம். டாடா. பை பை.